நான் வளர்ந்தது நான் சொல்லியிருந்தேன் ஸ்டேஜில் கூட பேசியிருந்தேன், சம்மர் ஹாலிடேஸ் ஆனால் ஊருக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும், ஊரில் போய் கிராமத்தில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். கிராமத்துலேருந்து கிளம்புறதுனா அழுகையாக வரும், கிராமத்துலேருந்து விட்டு வர்றதுக்கு மனசே வராது. அந்த மாதிரி ஒரு கதை தான் மயிலகன்கும் போது அந்த படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணது. கடைக்குட்டி சிங்கத்துக்கு அப்புறம் உழவன் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா சென்னையில் விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களையும் சந்திக்கணும்னு சொல்லி நிறைய பேர் அழைச்சி பேசணும். அதில் முக்கியமாக வந்து ஹிமா கிரண் அவர்கள், அப்புறம் ரேகா அவங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே வந்திருந்தாங்க. மணிசுந்தர் அவங்க, நம்ம இஸ்மாயில் ப்ரொஃபஸர் இஸ்மாயில் அவர்கள், இவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு மீட் பண்ணி விவசாயம் சார்ந்து இங்கே என்ன தேவை இருக்குது, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நாங்கள் பேசும்போது அவங்க தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு அட்வைஸராக வந்தவங்க. அப்போது வந்து அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது தான் ரொம்ப வருஷம் கழித்து இந்த விஷயம் ஒன்று வந்துச்சு. சென்னையில் இந்த மாதிரி திருவிழா நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, கொரோனாக்கு முன்னாடி நடத்திட்டு இருந்தோம், கொரோனாக்கு அப்புறமா வந்து எல்லா விவசாயிகளையும் ஒன்று சேர்க்கறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சென்னையில் தான் நுகர்வோர் அதிகமாக இருக்காங்க, ஒரு தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கோம்னா சென்னையில் 2 கோடி பேர் இருக்கும். அப்போ இங்கே தான் நுகர்வோர் அதிகமாக இருக்காங்க, இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு திருவிழாக்கள் போகிறது கஷ்டம். நம்ம ஊர் தானியங்கள் என்ன, நம்ம சாப்பிட்றது வந்து வெள்ளை அரிசின்னு மட்டும் தான் தெரியும், பட் அப்படி கிடையாது, இங்கே வந்து 1000 வெரைட்டிக்கு மேலே அரிசி இங்கே இருக்குது. அப்படி அந்த அரிசியெல்லாம் இன்னும் பராமரிச்சுட்டு இருக்கிற மக்கள் இருக்காங்க, அந்த அரிசியை விதைச்சு அந்த நெல் எடுத்து வச்சுட்டு இருக்கிற எத்தனையோ பேர் இங்கே இருக்காங்க, அவங்களெலாம் நமக்கு தெரியறதே இல்லை. அவங்களெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதே இல்லை. அவங்க எல்லாரையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த மாதிரி ஒரு விழா. இந்த செம்போலில் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 மாசமாக அவங்க போராடி இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரையுமே, தமிழ்நாட்டில் வந்து விளை பொருட்கள்லேருந்து அதை எப்படி வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்ற முடியும், எத்தனை மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியுமோ அத்தனை ப்ராடக்ட்ஸும் ஆர்கானிக்காக இயற்கைக்கு துன்புறுத்தாமல் வந்து துணிகள் எப்படி பண்ண முடியும், உணவை எப்படி பண்ண முடியும், சத்தான உணவை குழந்தைகளுக்கு எப்படி பண்ண முடியும்னு யோசிச்சு யோசிச்சு பண்ணுற ஒரு சின்ன கூட்டம் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. அவங்க எல்லாரையும் இங்கே ஒன்று சேர்த்துருக்கிறதுக்கு முதல்ல இந்த விழா கமிட்டிக்கு நான் பெரிய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வந்து மக்களுக்காக குழந்தைகளுக்காக பண்ணணுன்றது வந்து அவங்களோட நேரத்தை எல்லாம் விட்டுட்டு ஒரு 3 மாதம் உழைச்சி இது பண்ணியிருக்காங்க. உழவன் ஃபவுண்டேஷனும் இதுக்கு ஒரு சிறு பங்கு, அவங்க கூட நின்று என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு விழா ஏற்பாடு பண்ணி இந்த ஒரு சூழலை ஏற்பாடு பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம். இங்கே வந்து காலையில் 1000 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க, பள்ளி மாணவர்களை இங்கே கூட்டு வந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த பள்ளிகளுக்கு முக்கியமாக நன்றி சொல்கிறேன். இன்னும் 2 நாள் இது நடக்க போகுது, நாளைக்கு நாளைக்கு இன்னும் 2 நாள் இந்த திருவிழா இங்கே இருக்க போகுது. இது ரொம்ப ரேரான விஷயம் தமிழ்நாட்டு சென்னையில் நடக்கிறது. ஸோ என்னோட ஃபேமிலியும் நாளைக்கு வருவாங்க, குழந்தைங்களும் வர சொல்லியிருக்கேன், ஏன்னா இது மிஸ் பண்ணவே கூடாது. நாம் போய் திருவிழாவுக்கு போய் ஊருக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்கிறது ரொம்ப அரிதாயிடுச்சு, ஆனால் இங்கே எல்லாமே உங்கள் வாசலுக்கு வந்திருக்கு. சென்னையில் நடக்குதுங்கும் போது தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே இருக்கிற ரேக்லா ரேஸ்லாம் ரேக்லா வண்டிலாம் வச்சுருக்காங்க, இதெல்லாம் நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இங்கே ரேக்லா வண்டிகள் இருக்குது, மாடு வெரைட்டி நமக்கு 4-5 தான் இருக்கும், கிட்டத்தட்ட 20 வெரைட்டிக்கு மேலே இங்கே கொண்டு வந்திருக்காங்க, ஆடுலேருந்து பறவைகள்லேருந்து. அதே மாதிரி ரெடிமேடு ஃபுட்டும் இருக்குது, அது இல்லாமல் பேக்டாக வந்து நீங்கள் வந்து வாங்கக்கூடிய மில்லட்ஸில் பண்ண பொருட்கள், அதே மாதிரி நம்ம ஊர் நம்ம நாட்டு வெரைட்டி அரிசியும் இங்கே வாங்கிட்டு போகலாம், விதைகள் கிடைக்குது. இப்படி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரே இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னும் 2 நாள் இருக்குது, 28-29 இன்னும் 2 நாள் இருக்குது, வந்து கலந்துக்குங்க. காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்குது. ஸோ இதுக்கு எவ்வளோ அட்வர்டைஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்கள், இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்ம மீடியா தோழர்களையும் நான் நண்பர்களையும் கேட்டுக்கிறேன். நன்றி. ஆனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்ல போனால் நீங்கள் வந்து நாங்கள் சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையுமே நீங்கள் சொல்லிட்டுங்க. அதுதான் நம்ம சொல்கிற மாதிரி கறிக்கஞ்சியில் ஆரம்பித்து கம்மங்குள்ள ஆரம்பித்து இங்கே இருக்க காலை வரைக்கும் அத்தனையுமே நம்ம தமிழ் பாரம்பரியம். அதை நீங்கள் சொல்கிறப்ப எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குண்ணே. உண்மையிலேயே நீங்கள் ஒவ்வொரு படத்துலையும் நம்ம கடைக்குட்டி சிங்கம் ஆகட்டும் இங்கே மாவட்டம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் காலையை பிடிச்சிட்டு வந்தால் தான் அந்த ஐயனார் சாமி அப்படியே காலையை பிடிச்சிட்டு வர மாதிரி எங்களுக்கு ஒரு புத்துணர்வு ஏற்படும். இதுக்கெல்லாம் கை தட்டலாம். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயமே வந்து நம்ம பசங்க கேட்டே இருந்தாங்க, எப்போ பார்த்தாலும் நம்ம கார்த்தியான காலை கூடயே வராரே, அவர் அடுத்து வந்து நம்ம சென்னையில் வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு அவர் தலைமையில் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்கண்ணே. ஜல்லிக்கட்டுக்கு ஏற்பட்ட லைசன்ஸ் வாங்கணும், ஆனால் வாங்கினா நிச்சயமாக எல்லா காலையும் கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. சென்னையில் என் காலை ஓடணுங்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கும், இவர்கிட்ட சொன்னால் அதுவும் ஏற்பாடு பண்ணாலும் பண்ணுவார். சூப்பர்ண்ணே, நாங்களும் இது ஒரு ஆசையாக தான் நினைக்கிறோம் கண்டிப்பாக. என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக நான் வந்து ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் பார்த்ததில்ல, படத்தில் நடிக்கிறப்ப தான் நாங்கள் போய் ஆக்சுவலாக ஷூட் பண்ணும்போது நான் நின்று பார்த்தேன். அது உண்மையாக வேற ஒரு, அது ஒரு பிரமாதமான ஒரு விஷயம், அது ஒரு பிரமாதமான விஷயம்.
உண்மை. நீங்க படம் சொன்னப்பதான் எங்களுக்கு ஞாபகம் வந்தது, இந்த காலை கூட அங்க சேர்ந்து நீங்க நிக்கிறப்ப எங்களுக்கு கருக்கு கருக்குன்னு ஒரு மாதிரி இருக்கு. அவனை பேர் பார்த்தோன்னே அவன் பேர் டோனின்னு எங்களுக்கு சொன்னாங்க, ஆனா உண்மையிலே அது நீங்க வச்ச பேருங்கிறதே எங்களுக்கு இங்க வச்ச மாதிரிதான் இருக்கு. ஆனா அந்த காலை கூட சினிமாவில் வைக்கிற பேச ஒட்டிக்கும், ஒரிஜினல் பேர் மாறி இருக்கும் உண்மைதானே. ஆனா அது எப்படின்னு எங்கெல்லாம் பார்க்க சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பாக்கலாம் ரொம்ப கொடூரமான ஒரு மிருகம், பக்கத்துல போயிடாதீங்க அப்படின்னாங்க. குழந்தை மாதிரிதான் வச்சிருக்காங்க, அது ஆனா அது ஒரு ஒரு டேங்க் அளவுக்கு பவர்ஃபுல். ஆனா வந்து பெண்கள் கிட்ட அது சாந்தமா இருக்கு, குழந்தைய கிட்ட சாந்தமா இருக்கு. அது பக்கத்துல ஆள் வரும்போது அந்த ஆள் எந்த நோக்கத்தோட வரான்னு அதனால கணிக்க முடியுது. அதுதான் அங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அங்க வந்து 15 வயசு 16 வயசு பசங்க எல்லாம் வந்து காலை பிடிக்கிறாங்கன்றாங்க. அது என்னன்னா ஏறு தழுவுதல் தான். வெளிநாடுகள்லாம் ஸ்பெயின் எல்லாம் இருக்குன்னா அதை அந்த மாட்டை காயப்படுத்துவாங்க. இங்க கட்டி பிடிக்கிறது தான், கட்டி பிடிச்சி எவ்வளவு நேரம் உன்னால தாங்க முடியுதுங்கிறது. அதை நேர் நின்று பார்க்கும்போது வெளியில டிவியில பாக்குறது வேற, அது நேர்ல நம்ம அங்க கூட நின்று பார்க்கும் போது நம்மளுடைய பண்பாடு இதுதான் நாம அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு ரொம்ப உன்னதமான ஒரு ஃபீலிங். அது அது உண்மையிலேயே நீங்க சொல்றப்ப எங்களுக்கு அதான் இருக்கு. வெளிநாட்டெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க, நாங்க தாயா பிள்ளையா இன்னும் ரேஷன் காலில் மட்டும் தான் எங்க காலை பேரை சேர்க்கல, மத்தளவு அவ்வளவு அன்பா இருக்கீங்க. அந்த காலை படம் நீங்க இருக்கப்ப எங்களுக்கு அவ்வளவு இருக்கணும். உண்மையிலேயே எங்களோட ஆணழகன், எங்களோட தமிழ் அழகன், மெய்யழகன் படம் நீங்க வந்து ரொம்ப சூப்பரான பெரிய ஹிட் ஆகணும். நீங்க இந்த இடத்துக்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப பெருமை. தமிழ் எந்த இடத்துல எந்த ஒரு இடத்துல விவசாயங்களுக்கு எந்த ஒரு முன்னிறுத்தமும் உழவன் ஃபவுண்டேஷன் ஆகட்டும், நீங்களாகட்டும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களோட செம்பொழில் 2024 நீங்க வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஒரு சின்ன ஆசை, இங்க அங்கெல்லாம் போனா கூட்டம் கூடி, ஏன்னா அங்கெல்லாம் நாங்க நிறைய ட்ரை பண்ணலாம் நினைச்சோம். இருந்தாலும் ஒரு குத்து அடிச்சீங்கன்னா எங்க பறை எல்லாம் அப்படியே ரெடியா நின்றுக்காங்க கீழே போயிட்டு. அப்படியானே ஓகே. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு சொல்லுங்க, இங்க நிறைய விவசாயிகள் அவங்களுடைய விளை பொருட்களை இங்க கொண்டு வந்திருக்காங்க. வெறும் வந்து ஒரு ப்ராடக்ட் பண்றவங்க மட்டும் இங்கல, டைரக்டா விவசாயிகளும் அவங்களோட பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க. சோ தயவு செஞ்சு வந்து பாருங்க, பார்த்து அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு. உண்மைதான், நம்ம ஆர்கானிக்னு நினைச்சிக்கிட்டு நிறைய விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. உண்மையான ஆர்கானிக் இங்கே தான் இருக்குது, அது என்னங்கிறத பார்த்து வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே சொல்கிற மாதிரி நம்மளோட பாரம்பரிய உணவாகட்டும், நம்மளுடைய பாரம்பரியமே இங்கே தான் இருக்குது. தெருக்கூத்துலேருந்து எல்லாமே இந்த 3 நாள் திருவிழாவாக நடக்க போகுது. அத்தனை திருவிழாவுமே நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதில்